மிஸ்டர் லேடிஸ் அனைவருக்கும் நித்யா சித்த மருத்துவர் கழிவுகள் வெளியேறணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதனோட சேர்ந்து இந்த குடல் கழிவுகள் இது எல்லாருக்குமே நம்ம சொல்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாடி பிடித்து பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும் பிளட்ல நிறைய டாக்சின்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ குடல் பகுதியில் டாக்ஸின்ஸ் இருந்தாலோ நம்ம உடல் உறுப்புகளில் வந்து கழிவுகள் தேக்கம் அது எப்படிங்க நம்ம சா ஹெல்த்தியா தான் சாப்பிட்றோம் அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து டாக்ஸின்ஸ் வந்து சேரும் ஜென்ரலாவே ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு ஃபேனே இருக்குன்னு வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாலும் பண்றதுனால டஸ்ட் வந்து சேருது இல்லைங்களா ஜென்ரலா இதே மாதிரி நம்ம பாடியில பாடி வந்து பாத்தோம்னா டுவெண்ட்டி ரெஸ்டே இல்லாம உள்ள வந்து எல்லா உறுப்புகளும் இயங்கிட்டு இருக்கு நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா உணவு இந்த உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உடல்ல தான் இருக்கும் என்னதான் நம்ம வந்து கழிவுகள் வந்து நம்ம பாடியில யூரின் மூலயமாக மோஷன் மூலயமாகவோ வியர்வை மூலியமாக சில நேரங்கள் எச்சில் மூலயமாகவோ வெளியேறுது இருந்தாலும் உடல்ல அங்கங்க கழிவுகள் உடலுக்கு உடல் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு புத்துணர்வு அப்படின்றது ரொம்ப அவசியம் இதனாலதான் சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான ஒரு வழிமுறை என்னன்னா ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வேதி மருந்திருங்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வாந்தி பித்தத்தை குறைப்பதற்கு சொல்றோம் சோ பிரேஷனத்தால் வாதம் தாழும் பிரேஷனம் அப்படின்னா பேதி பேதி எடுக்கும்போது வாதம் குறையும் அதுக்கப்புறம் நம்ம வாந்தி எடுக்கும்போது பித்தம் குறையும் நசியம் செய்யும்போது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கவம் குறையும் கண்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் வரணுமா கழிக்க மருந்துகள் வச்சுக்கோங்க கழிக்கம்னா கண்மை கண்மையே மருந்தாக செஞ்சுதான் சித்தர்கள் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடியது அப்படின்னா சித்த மருந்துகள்னு சொல்லலாம் சோ கண்மை வைக்கும்போதே ஆண்களும் கண்ல வந்து இடுறது வழக்கத்துல இருந்து சாப்பிடலாம் அந்த மை எதற்குன்னா அழகுக்காக மட்டும் கிடையாது கண்ணோட ஆரோக்கியத்திற்கும் கண்ணோட குளிர்ச்சிக்கும் தான் ஒவ்வொன்றுமே அழகு சாதன பொருட்கள் சித்த மருத்துவத்தில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு ஹேர் ஆயில் இருந்து பேஸ் பேக்ல இருந்து ஸ்கின் வந்து நல்லா பொலிவா இருக்கணும் சோ அதற்கு எல்லாத்துக்குமே மருந்துகள் இருக்கு அதே மாதிரிதான் உன் இன்டர்னல் ஆர்கன்ஸ் உடல் உள்ளுறுப்புகள்லையும் பாதிப்பு இல்லாமல் கழிவுகள் இல்லாம வெளியேறணும்னா நம்ம இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ண போறோம் அப்போ இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக என்னங்க பண்ணலாம் இப்போ பிளட் பியூரிஃபயர்லாம் நிறைய இருக்கு மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளா இருக்கு எதை தான் ஃபாலோ பண்றதுன்னு தெரியல குழம்பிப்ப இருக்கிறோம் அப்போ நம்ம பாடியில் எல்லா ஆர்கன்ஸ்லயுமே இருந்து உடல்ல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் லங்ஸ்ல இருந்தும் சரி லிவர்ல இருந்து கிட்னியில இருந்து ஸ்பிளீனு அதுக்கப்புறம் பிரெயின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் வெளியேறணும் முக்கியமாக பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாமா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் இல்லைன்னா முப்பது நாள் ஒரு மாதம் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது வந்து எப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போது வருஷத்துக்கு ரெண்டு முறை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நம்ம பாடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாமல் ஜாயின்ட் பெயின் வருது நிறைய பேருக்கு ஜாயின் பெயின் வரும் அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாயின்ஸ்லாம் நிறைய டாக்ஸின் ஏறுதான் ஸோ டாக்ஸின்ஸ் வந்து ஜாயின்ஸ்ல சேர சேர நமக்கு என்ன ஆகும்னா மூட்டுக்கல்ல வலி ஏற்படும் ஸோ அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணணும்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி தான் சாப்பிடக்கூடிய உணவு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இல்லைன்னா ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ எதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதிகமான உப்பு புளிப்பு சார்ந்த உணவுகள் ஆயிலி ஃபுட்ஸ் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான்வெஜும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இல்லைன்னா ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு இல்ல நான்வெஜ் நீங்க சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியா இல்லாம அது காரமும் இல்லாம லேசா வந்து அத குக் பண்ணி ஃப்ரை பண்ணாம குழம்பு மாதிரி வச்சோம் லைட்டா நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்ல நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா இது வந்து அதிக பலன் தரும்னு சொல்லலாம் அதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இரவு நல்லா தூங்கணும் வாரம் இரண்டு முறை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இதற்கு அடுத்தது நம்ம காலையில டெய்லி இந்த ஜூஸ் மட்டும் தவறாமல் குடிச்சே ஆகணும் இதனோட நான் சொல்றேன் இந்த கற்ப மருந்தும் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு சாப்பிடணும் இந்த ஜூஸ்ல என்னென்ன நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா முக்கியமாக கீரைகள்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம் இதுல சிலரி அப்படின்ற ஒரு கீரை வாக்கிய நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கறதுக்கு வந்து இந்த கொத்தமல்லி இலைகள் மாதிரியே இருக்கும் இந்த சிலரி கீரையை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது தினமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் சிலரி கீரைகளோட வேற என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னா வீட் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோதுமை புல் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இதுல வந்து சிலரி வந்து சீட்ஸ் மாதிரியும் கிடைக்கும் இலைகள் போட்டா நமக்கு இன்னும் பலன் அதிகம் சோ இந்த சிலரி இலைகள் நம்ம எடுத்துக்க போறோம் அதுக்கப்புறம் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோதுமை புல் கோதுமை புல் நம்ம வீட்லயே பயிரிடலாம் வீட்லயே நம்ம வந்து ஒரு ட்ரேல மணல் கொட்டி வச்சு நீங்க கோதுமையை தூவி விட்டீங்கன்னா அது வந்து வளர ஆரம்பிக்கும் இல்லை இது நம்மளால செய்ய முடியலன்னா கோதுமை புல்லோட பவுடர் ட்ரை பவுடர் நமக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க பெஸ்ட் ரொம்ப ஈஸியாகவும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சிலரி கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மூன்று கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்சியில போட்டுக்கோங்க இது நல்லா ஃபில் நல்லா மிக்சியில அரைச்சி நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும் இதனோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை புல் இருக்கு இல்லையா அந்த பவுடர் போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதனோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி போடணும் ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு சொட்டு எலுமிச்சை சாறு விடணும் இத நல்லா கலந்துட்டு டெய்லி காலையில எவ்வளவு குடிக்கணும் ஒரு டூ பிப்டில இருந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இத குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் முக்கியமாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால் வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது ஒரு அருமையான சான்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி காலையில் எம்டி ஸ்டம்கில் இதை குடிச்சா போதும் வேற டீ காஃபி எதுவுமே எடுக்க வேண்டாம் இதை குடிச்சிட்டு நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்களா வீட்டு வேலைகள் செய்யறீங்க ரொட்டீனா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அதை பார்த்துக்கலாம் இதை வந்து நம்ம தொடர்ந்து இதை டெய்லி நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள்லயே நிச்சயமா நம்ம உடலே லைட்டா ஆன மாதிரி என்னங்க வெயிட்டே குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு மாற்றம் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம திரிதோட சமணி சூரணம் இது வந்து ஒரு காயக்கருப்பு மருந்து இந்த திரிதோட சமணி சூரணமும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிடணும் இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணக்கூடியது இல்ல என்னென்ன மூலிகைகள் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இந்த சரும நோய்களை சரி செய்யக்கூடிய மூலிகைகளும் அதனோடு சேர்ந்து காயக்கருப்பு மூலிகைகளும் இதுல சேர்ந்திருக்கு இதில் மூக்கிரட்டை பரங்கிப்பட்டை இருக்கு சிறுத்தேக்கு பற்படாகம் இருக்கு ஆவார இலையும் இதுல இருக்கு நாவல் கொட்டை இருக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செஞ்சதுதான் திரிதோட சமணி சூரணம் இத வந்து மோர்ல கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் குடிக்கணும் நான் சொன்ன இந்த ஜூஸ் டெய்லி காலையில மட்டும் குடிக்கணும் இந்த மெடிசனை இந்த கற்பம் மருந்த காலை இரவு ரெண்டு வேலையும் மோரில் கலந்து குடிக்கணும் மோர் இல்லாத பட்சத்துல நம்ம வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா பாடியில மட்டும் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஹேர் ஃபால்ல இருந்து ட்ரை ஸ்கின்னு இருக்கு இல்ல ட்ரை ஸ்கின் வந்து பார்த்தோம்னா பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தா இருக்கக்கூடியது அதே மாதிரி இதுல அனிமியா இருக்கக்கூடிய ரத்த சோகை இருக்குனாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபேட்டி லிவர் கல்லீரல கொழுப்பு இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு ஜாயின்ட் பெயின் சிவியரா இருக்கு அப்படின்னாலும் இதை பயன்படுத்திக்கலாம் அடிக்கடி மோஷனே போடலீங்க கான்ஸ்டிபேஷன் இருக்கு குடல் பகுதியில வந்து நான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் வருடத்திற்கு இரண்டு முறை ஒரு நா முப்பது நாள் இல்லைன்னா நாப்பத்தி எட்டு நாள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மற்ற உணவு முறைகளும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் இதையும் குடிச்சிட்டு நிறைய நான்வெஜ் சாப்பிட்டுட்டு புளி சார்ந்த உணவுகள் டயர்ல கண்ட்ரோல் இல்லாம இருந்தீங்கன்னா இதனுடைய பலன் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால உணவு முறைகளும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உடல் எடையே வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ ஆரோக்கியமான முறையில நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான முறையை நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி